கைசிக நாடகம் மன்னர்கள் காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் ஏகாதசி அன்னைக்கு இந்த நாடகம் வந்து இந்த கோயிலில் வந்து நடைபெறுகின்றது. இடையில சில காலம் தோய்வு நிலையில் இந்த நாடகத்துக்கு உயிர் கொடுக்கணும்னு திரு ராமானுஜம் ஐயா அவர்களும் அனிதா ரத்னம் அவர்களும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிப்படி 1999 தஞ்சாவூர் பாவு பிள்ளை நடனப்பள்ளியைச் சேர்ந்த கலைமாமணி ஹே ரமநாதன் அவரோட தலைமையில் இந்த நாடகம் வந்து 13 வருடங்களாக மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்னைக்கு இரவு வந்து இந்த நாடகம் இந்த கோயிலில் நடைபெற போகிறது. அவரோட தலைமையில் இப்போ ஒத்திகை நடந்துட்டுருக்கு. வாங்க அந்த ஒத்திகை போய் நம்ம பார்க்கலாம். மிக உயர்ந்த கருத்தை கொண்ட இந்த கைசிக நாடகம் குழந்தைகளையும் சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் சுமார் 4 மணி நேரம் நடக்கும் இந்த நாடகத்தை சிறுவர்கள் நடிக்கக்கூடிய வகையில் 1 மணி நேரமாக நடத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் தயாராகும் காட்சிதான் இது. வராக புராணத்தில் விஷ்ணு பூமாதேவியிடம் சொல்வதாக கைசிக புராண கதை வருகிறது. நம்பாடுவான் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவன். பெரும்பாலும் இவன் பாணர் ஜாதிக்காரனாக இருக்கலாம். இவன் கார்த்திகை மாதம் கைசிக ஏகாதசியில் அழகிய நம்பியை பாடி பரவுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒருமுறை அழகிய நம்பி கோயிலுக்கு நம்பாடுவன் வந்த காட்டு வழியில் பிரம்ம ராட்சசன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் முற்பிறவில் பிராமணன், பெரும்பாவம் செய்ததால் பிரம்ம ராட்சசன் ஆனவன். அவன் நம்பாடுவனை தடுத்து நிறுத்தி, உன் உடலை புசிக்கப் போகிறேன் என்றான். நம்பாடுவனோ, நான் அழகிய நம்பியை பாடி சேவித்துவிட்டு திரும்பி இதே இடத்துக்கு வருவேன், அப்போது நீ என்னை புசித்துக் கொள்ளலாம் என்கிறான். உடனே ராட்சசனும் நம்பாடுவன் சொன்னதை நம்பி அவனை அனுப்பி வைக்கிறான். நம்பாடுவன் கோயிலில் இரவு முழுக்க பாடினான், நம்பியை சேவித்தான். பின் ராட்சசனுக்கு வாக்களித்தபடி அவன் நின்ற இடத்தை நோக்கி நடந்தான். காட்டு வழியாக நடந்தபோது விஷ்ணு ஒரு முதியர் உருவம் தாங்கி வந்தார். வழியில் பிரம்ம ராட்சசன் ஒருவன் நிற்கிறான், உன்னை புசித்து விடுவான், நீ வேறு வழியில் சென்று தப்பிவிடு என்று நம்பாடுவனை பார்த்து சொன்னார். அவனோ, இல்லை, நான் அந்த ராட்சசனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், அவனிடம் செல்ல வேண்டும், அவனை சந்திக்கத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நடந்தான். நம்பாடுவனை பார்த்தபோது ராட்சசனின் மனநிலை மாறியிருந்தது. நம்பாடுவனை புசிக்க அவன் விரும்பவில்லை. அழகிய நம்பியின் முன் பாணன் பாடிய பாடலை பாடுமாறு கேட்கிறான். நம்பாடுவானுக்கு அதில் விருப்பமில்லை. அவர்கள் தொடர்ந்து உரையாடுகின்றனர். முடிவில் நம்பாடுவான் ராட்சசனின் பாவம் தீர அருள் வழங்குகிறான். இந்த கதை நாடகமாக நடந்தபோது திருவடிவழகிய நம்பியை கொன்றுற்றார் என்பது வைஷ்ணவ சம்பிரதாயம்.
திருக்குறுங்குடிக்கு அருகே உள்ள பாளையங்கோட்டையில் கிறித்தவர்கள் அதிகமாகவும் ஏறுவாடியில் இஸ்லாமியர்கள் அதிகமாகவும் வசிக்கின்றனர். இம்மக்களில் பலர் இங்கு வந்து இந்த நாட்டிய நாடகத்தை கண்டு களிப்பது மத நல்லிணக்கத்திற்கு ஒரு அருமையான சான்று. Are you?